வணக்கம் நண்பர்களே, உங்களோடு ஒரு நிமிடம். அலெக்சாண்டர் கிரகம் பெல் ஐரோப்பிய நாடான ஸ்காட்லாந்தில் 1847 ஆண்டு மார்ச் மாதம் 3 தேதி இதே நாளில் பிறந்தார். இவர் தந்தை அலெக்சாண்டர் மெல்வில்லி பெல். கண் உதடு அசைவுகளை வைத்து மற்றவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதை புரிந்து கொள்ளும் திறன் படைத்தவர். அதே திறனுடன் வளர்ந்த கிரகம் பெல் 8 வயதிலேயே பியானோ வாசிப்பதிலே வல்லவராக திகழ்ந்தார். படிப்பில் ஆர்வமின்றி ஒளி அலைகளை பற்றி ஆராய்ச்சி செய்வதிலே நாட்டம் செலுத்தினார். காது கேளாதோருக்கு கண் கை அசைவு மூலம் வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார். அமெரிக்காவில் பாஸ்டன் பல்கலைக்கழகம் பேச்சு அங்கவியல் பேராசிரியராக இவரை அமர்த்தியது. இப்பியோனாவின் ஒளி எழுப்பி அந்த ஓசையை குறிப்பிட்ட தொலைவுக்கு மின்சாரம் மூலம் அனுப்பும் ஆராய்ச்சியில் முதலில் வெற்றி பெற்றார். பின் 18 வயதில் பேச்சை அனுப்பும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டார். தான் கண்டுபிடித்த தொலைபேசியை ஒரு கண்காட்சியில் வைத்தார். பிரேசில் நாட்டு மன்னன் அதை வியப்போடு பார்த்து பயன்படுத்தி பின் அது உலகளவிலே பிரபலமடைந்தது. கடந்த 1922 ஆண்டு ஆகஸ்ட் 2 தன் 75 வயதிலே காலமானார். நம் அனைவரையும் இருக்கிற கைபேசியின் தந்தை அவர். தொலைபேசியையும் பார்வையற்றோர் படிக்க வசதியாக பிரெய்லி உட்பட பல கண்டுபிடிப்புகளை உலகிற்கு அர்ப்பணித்த அலெக்சாண்டர் கிரகம் பெல்லை நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அவர் பிறந்த நாளில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். நன்றியுடன் உங்கள் ஜவஹர் கிருஷ்ணன்.